எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சஃபியா ட்ரேடர்ஸ் புத்தக நிலையத்தின் வாராந்திர நூல் அறிமுகங்கள், விமர்சனங்கள், மதிப்புரைகளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இந்த வாரம் வந்து ஒரு நாவலை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அறிமுகங்கள், மதிப்புரைகளை பற்றி. அதை வந்து ஏற்கனவே நமக்கு வந்து தோழி அழகு நிலா செந்தில்நாதன் அவர்கள் வந்து இந்த நாவலுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மதிப்புரையை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற சூழலில் அதையே வந்து இந்த காணொலியோடு நான் வந்து இணைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட ரீதியிலே வந்து நான் இந்த நாவலை வந்து படிச்சிருக்கிறேன், ஃபுல்லாகவே படிச்சிருக்கிறேன். இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இந்த நாவலை வந்து நான் முழுமையாக வந்து படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் ஓரிரு வார்த்தைகள் வந்து இந்த நாவலை பற்றி பகிர்ந்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் அழகின்லா செந்தில்நாதன் அவர்கள் பேசின அந்த உரை வந்து இந்த காணொலியோடு இணைக்கப்படும். அதையும் வந்து முழுசாக கேளுங்க. இந்த நாவல் வந்து அழகு நிலா செந்தில்நாதன் அவர்கள் அவங்களுடைய காணொலியில் வீடியோவில் சொல்லும்போது இரண்டு விதமாக வந்து கலையை வந்து படைக்கப்படுது, இரண்டு காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, கலை வந்து கலைக்காகவும் கலை வந்து மக்களுக்காகவும் படைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நூல் மதிப்புரையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரீதியில் இப்போது கலை வந்து இப்போ இந்த தோட்டியின் மகன், இந்த நாவலினுடைய பேர் வந்து தோட்டியின் மகன். இது வந்து கிட்டத்தட்ட 1946 எழுதப்பட்ட நாவல். ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ அந்த கலை மக்களுக்காக படைக்கப்பட்டதா, இந்த கலை இந்த நாவல் வந்து இந்த இலக்கியம் வந்து மக்களுக்காக படைக்கப்பட்டதா இல்லை கலைக்காக படைக்கப்பட்டதா அப்படிங்கிற விவரங்களுக்குள்ளால் வந்து நான் செல்வதற்கு முன்னால், இந்த நாவல் வந்து இந்த நாவலை நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக சுந்தர ராமசாமியினுடைய அந்த நடை வந்து சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழ் மொழி சொற்களினுடைய தெரிவுகள், வாக்கிய அமைப்பு, கச்சிதமான மொழி நடை, வார்த்தைகளின் பொருத்தமான பயன்பாடு, சொற்களினுடைய பொருத்தமான தெரிவு, இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி ஒரு சீரிய இலக்கியவாதி, சீரிய நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர். ஸோ இந்த காரணங்களுக்காக வேண்டி தான், ஏன்னா இந்த நாவலை பற்றி இதற்கு முன்னாடி வந்து யாரும் என்கிட்ட வந்து சொன்னது கிடையாது. சுந்தர ராமசாமி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி தான் நம்ம அந்த நாவலை வந்து வாங்கணும். அப்போ அந்த நாவலை வந்து நம்ம படிக்க ஆரம்பித்து முடிக்கும்போது கலைக்காக நாம் அந்த நாவலை அணுகி இது மக்களுக்கான கலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சேர அந்த நாவல் வந்து நம்மளை நிர்பந்திச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து படித்து முடிக்கும்போது தான் நான் உணர்ந்தேன். அதாவது மக்களுக்காக அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி 1000 இந்தியா சுமந்து கொண்டு வரும் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, சாதி ரீதியாக மக்களை இழிவுபடுத்தும் போக்கு, அந்த தீண்டாமை கொடுமை, இந்த விஷயத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு தலித் இலக்கியம் வகையை சார்ந்தது தான் இந்த தொட்டியின் மகன். அதில் இருந்து, அதாவது இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து, அதாவது ஆங்கிலேயர்கிட்டிருந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றாச்சு. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து, ஏகாதிபத்திய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாலும், இந்திய சமூகத்துக்கே உரித்தான ஒரு அடிமை தலையிலிருந்து அந்த சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின, பட்டியலின தலித் மக்களால் விடுதலை பெற முடியவில்லை. அவர்கள் எவ்வளவு நினைத்தாலும் அவர்களால் விடுதலை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த நாவல் வந்து வாசித்து முடிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வை தான் வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா இப்போ இங்கே வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து தீண்டாமையை வந்து, அதாவது தீண்டாமை கற்பிக்கிறதும் ஒரு ஆளினுடைய, ஒரு தனிநபருனுடைய அல்லது ஒரு குழுவினுடைய சாதிய பெயரை கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லுது, நிறுவியிருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தனிநபரை, இன்னொரு தனிநபர் அவருடைய சாதிய பெயரால் இழிவுபடுத்தி பேசுவதோ, அதன் காரணமாக அவர் மீது வன்முறையை ஏவுவதோ, இதர நடவடிக்கைகளை செய்வதோ தண்டனைக்குரிய குற்றம் என்ற ரீதியில், இதற்கு முன்னால் இந்திய வரலாற்றில், சுதந்திரம் பெற்றதற்கு பின்னரான இந்திய வரலாற்றில் நிறைய பேர் வந்து இந்த காரணத்துக்காக வேண்டியே வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம பாடா புத்தகத்திலே இருக்கும், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், எல்லாமே இருக்குது. சட்டம் இருக்குது, தண்டனைகள் இருக்குது, ஐபிசியில் இந்த மாதிரியான வாசகங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஏட்டளவில் இருக்கிறதுக்கும் நடைமுறையில் அது அமலாகிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. நடைமுறையில் அது முழுக்க முழுக்க சாத்தியமா, நடைமுறையில் முழுக்க முழுக்க அது சாத்தியப்பட்டிருக்கிறதா
அதாவது சுதந்திரம் பெற்றதற்கு பின்னரான இந்திய வரலாற்றில் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதனுடைய உக்கிரம் வேண்டுமானால் தனிந்திருக்கலாம். மக்கள் வந்து கல்வி கற்றிருக்கிறாங்க, சமத்துவத்தை பேசுகிறாங்க, சகோதரத்துவத்தை பேசுகிறாங்க, சமூக நீதியை பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு காலகட்டத்தில், கல்வி கற்றோரின் எண்ணிக்கை விழுக்காடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதனுடைய உக்கிரம், அந்த தீண்டாமையின் உக்கிரம் வேண்டுமானால் குறைந்திருக்கலாம். ஆனால் முழுமையாக வந்து அது வந்து இந்திய சமூகத்திலிருந்து 20-30% வேண்டுமானால் அகன்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் 80-70% மேல் தென்னிந்தியாவில் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும், வட இந்தியாவில் இன்றும் அது வந்து பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறது. உயர் சாதியினர் வந்து தாழ்ந்த சாதியினரை வந்து அவர்களுடைய சாதியின் காரணத்தால், அவர்கள் செய்யும் தொழிலின் காரணத்தால், இந்த மாதிரியான அடையாளத்தின் காரணத்தால் அவர்களை ஒடுக்குவதும் நசுக்குவதும், அவர்களுக்கான உரிமைகளை, ஒரு குலத்தொழில் அமைப்பு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதிய படிநிலையில் வந்து ஒரு தொழில் செய்துட்டு இருந்தால் அவர்களுடைய வாரிசுகள் வந்து அந்த தொழில் தான் செய்யணும், தொடரணும் அப்படிங்கிறது வந்து பண்டைய காலத்தில் பல காலங்களாக வந்து நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். அப்படிங்கிற ரீதியில் வந்து முடித்திருத்தினருடைய மகன் வந்து முடித்திருத்தினராகவும், கொல்லனுடைய மகன் கொல்லனாகவும், குயவனுடைய மகன் குயவனாகவும், தோட்டியினுடைய மகன் தோட்டியாகவும் தான் தொழில் செய்யணும். அந்த அமைப்பிலிருந்து, அந்த வடிவத்திலிருந்து வந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்திய உயர் சாதி வர்க்கம், இந்திய சாதி அமைப்பு வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வேற சில மூலாதாரங்களின் மூலமாகவும் தெரிய வந்திருக்குது. தற்காலத்திலும் அது நடைமுறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த நாவல் வந்து நமக்கு நிரூபியிருக்குது. ஏன்னா அந்த நாவலினுடைய பெயர் வந்து பார்த்தா தோட்டியின் மகன். இதை பற்றின விலாவரியான விளக்கங்களை வந்து தோழி அழகநிலா செந்தில்நாதன் அவங்க வந்து தருவாங்க. சுருக்கமாக சொல்றதா இருந்தால், அந்த நாவல் வந்து 1946 எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்கிறத விட அதனுடைய தாக்கமும் உக்கிரமும் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் தகழி சிவசங்கர பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள நாவலாசிரியர், அவர் தான் அந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. இதை வந்து 1951-52 வந்து சுந்தர ராமசாமி, காலச்சுவடனுடைய நிறுவனர், மொழிபெயர்த்திருக்கிறாரு. பட் அதை வெளியிட்டது வந்து முதற் பதிப்பு 2000 தான் வெளியிட்டிருக்கிறாங்க. 1957-58 காலகட்டங்களில் ஒரு பத்திரிகையில் வந்து தொடராக ஒரு வருடம், ஒரு ஓராண்டு காலம் வந்து தொடராக வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பத்திரிகையில் வந்து கதையாக வந்து தொடராக வந்து வெளியிட்டிருக்கிறாரு. 2000 தான் புத்தக வடிவில் நாவலாக வந்து பதிப்பிக்கப்படுது. அதனுடைய 13 பதிப்பு தான் இப்போ நம்ம என் கையில் இருக்கிறது. 2017 13 பதிப்பு வெளியிட்டாங்க. ஸோ இந்த நாவல் ஃபுல்லாகவே தோட்டி வாழ்க்கையை பற்றி பேசுது. தலித் இலக்கியத்தில் தோட்டி வாழ்க்கையை பற்றி பேசுது. தோட்டி வாழ்க்கையில் வந்து அந்த தோட்டிகள் அனுபவிக்கக்கூடிய சாதிய படிநிலை, சாதிய அடக்குமுறை, சாதிய வன்மம், அவர்களுடைய செய்யும் தொழிலை வைத்து, நிறத்தை வைத்து, சாதியை வைத்து இழிவுபடுத்தும், அந்த இழிவுபடுத்தும் போக்கு ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் ஒரு தோட்டி வாழ்க்கை வாழ்வது என்றால் எப்படி, தோட்டி பிழைப்பு என்றால் எப்படி, தோட்டி வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாவலில் வந்து. இப்போ நம்ம ஒரு தோட்டியாக இருந்தால் நம்ம என்ன பாடுபடுவோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம அதுக்குள்ளாலெல்லாம் போய் பார்த்ததில்லை. பட் இந்த நாவல் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளாலே வந்து அவங்களோடே வந்து வாழ்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை வந்து தத்ரூபமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வந்து சித்தரிச்சிருக்குது. ஸோ அப்போ தோட்டி வாழ்க்கை வாழ்கிறதுனா எப்படி அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக கொண்டுட்டு போயிருப்போம். இதில் வந்து சில உணர்வுகளில் வந்து தொடர மாதிரியான சம்பவம் நிறைய வரும். குறிப்பா ஒன்னு, ஒரு தோட்டியின் மகன் தோட்டியாகத்தான் வாழ வேண்டும் என்பதில் இந்த சமூகம் வந்து உறுதியா இருக்குது அப்படிங்கறத நாவல் வழியா, அப்படி நீ வந்து அந்த டிசைன்ல இருந்து, அந்த பேட்டர்ன்ல இருந்து நீ தோட்டியா அல்லாம ஒருவேளை உயர் சாதியினர், மேட்டுக்குடி வர்க்கத்தினர் வந்து பார்க்கக்கூடிய தொழிலுக்கு நீ செல்வதாக இருந்தால், அந்த தொழிலை நோக்கி நகர்வதாக இருந்தால், அல்லது கல்வி கற்க நீ செல்வதாக இருந்தால், இந்த சமூகம் உன்னை எப்படியெல்லாம் பார்க்கும், எந்த மாதிரி கையாளும், எப்படியெல்லாம் நீ ஒடுக்கப்படுவாய், அடக்கப்படுவாய், நசுக்கப்படுவாய், இழிவுபடுத்தப்படுவாய் அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக, இப்போ உடல் ரீதியாக உன்னை வந்து ஒடுக்கிறது நசுக்கிறது எல்லாம் இரண்டாவது, உளவியல் ரீதியாகவே, உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி இருந்த சமூகம். ஏன்னா அந்த டிசைன்ல இருந்து, அந்த பேட்டர்ன்ல இருந்து நீ வந்து வெளியில் வர பார்க்குற, நீ வந்து தோட்டினா தோட்டியாக தான் இருக்கணும். இப்போ இந்த கேரக்டர் வந்து இசக்கி முத்து, சுடலை முத்து, மோகன், அந்த சுடலை முத்துனுடைய மகன் மோகன், அந்த இசக்கி முத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அவர் இறந்துடுறாரு. அப்புறம் அவர் பார்த்த தொழில வந்து அவருடைய மகன் சுடலை முத்து பார்க்குறாரு. இந்த சுடலை முத்துக்கு வந்து எப்படியாவது இந்த தோட்டி தொழிலிருந்து வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது நான் தோட்டியாக இருக்கிறேன்னா என்னுடைய மகனும் தோட்டியாக தான் இருக்கணுமா, நானுமே கூட தோட்டியாக தான் வேலை பார்க்கணுமா, ஏன்னா தோட்டியாக இருக்கக்கூடியவங்க வந்து கண்ணியமான வாழ்க்கையை வாழ முடியாதா சமூகத்தில், ஏன் வந்து நம்மளை வந்து ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக எருமை மாடுகள் மாதிரி, மிருகங்கள் மாதிரி நடத்துகிறாங்க அப்படியெல்லாம் அவருக்குள்ளால வந்து உணர்வுகள் கிளம்பி அவர் வந்து அதற்கான முயற்சிகளும் எடுக்கிறாரு, அந்த தோட்டி வாழ்க்கையினுடைய அந்த ஒடுக்குமுறையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் அவரால் முடியலை, ஏன்னா அந்த சமூகம் அதற்கு வந்து
அவருக்கு வந்து இடம் கொடுக்கல. இந்த சமூகம் அவரை மேற்கொண்டு வந்து ஒடுக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு முயற்சியிலே அவர் வந்து அவருடைய வாழ்க்கை கழிஞ்சு அவர் வந்து இறந்துடுறாரு. அவருடைய மனைவி அந்த கேரக்டர்லாம் வராங்க வள்ளி. அப்போ அவருக்கு பிறகு அவருடைய மகன் வந்து மோகன். இந்த மோகனுங்கிற பேரை வைக்கிறதுக்கே அவர் வந்து, ஏன்னா மோகனுங்கிற பேர் வந்து எப்படி சமூகத்தினுடைய கீழ் சமூக படிநிலையின் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த சாதியை சேர்ந்த ஒரு தோட்டி வந்து எப்படி அவனுடைய பையனுக்கு உயர் சாதியினர் வைக்கக்கூடிய அந்த மோகன் மாதிரிப்பட்ட பேரை வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கே அவர் விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாக்கப்படுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சித்தரிச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த மோகனும் வந்து முயற்சி பண்ணுறான் இந்த தோட்டி தொழிலிருந்து வெளியில் வர்றதுக்கு. இறுதியாக மோகன் வந்து அவனுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது அவனுக்கு சக மனிதர்கள், அதாவது இந்திய குடிமக்களில் உயர் சாதியினரோ சராசரி அதற்கும் கீழ்நிலையில் உள்ளவர்களோ அடிநிலையில் உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் குடிமக்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய உரிமைகள் வந்து, அதாவது கல்வி கற்பதற்கான உரிமை, பேச்சுரிமை, பேச்சு சுதந்திரம், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், நன்மை என்று நினைப்பதையும் தீமை என்று நினைப்பதையும், நன்மை என்று நினைப்பதை தெரிவு செய்வதற்கும் தீமை என்று நினைப்பதை விட்டொழிப்பதற்குமான சுதந்திரம், இந்த சுதந்திரம், இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது இப்போ தோட்டி அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளிருந்து அந்த ஒரு அடிமை தலையிலிருந்து அதை உடைத்து கொண்டு வெளியில் வந்து வேறு பணியை செய்ய அவன் வந்து விரும்பும் பொழுது, கல்வி கற்க விரும்பும் பொழுது, தன்னைத்தானே விழிப்புணர்வு ஊட்டிக்கொள்ளவும் கல்வியின் மூலமாக தன்னை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ளவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவும் அவன் நினைக்கும் போது இந்த சமூகம் வந்து அதற்கு வந்து இடம் கொடுக்கல. நீ தோட்டினா தோட்டியா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை வந்து கடுமையா வந்து ஒடுக்குறாங்க. அவனுடைய அப்பாவையும் வந்து அப்படிதான் பண்ணாங்க. ஸோ அதனால அவன் வந்து கொந்தளிச்சு ஒரு பயங்கரமா அந்த நாவலினுடைய முடிவு அப்படிதான் முடியுது. போராட்டங்கள்ல இறங்குறான், சங்கம் அமைக்கிறான், தொழிலாளி வர்க்கங்களை எல்லாம் வந்து ஒன்று கூட்டுறான். அதாவது இவன மாதிரியே வந்து ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆட்பட்டு கொண்டிருந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் சாதியை சேர்ந்த தொழிலாளி வர்க்கங்களை ஒன்றிணைத்து போராட்டங்களில் ஈடுபடுகிறான். தன்னுடைய தகப்பனாருக்கு அநீதி இழைத்த, அடக்குமுறைக்கு உள்ளாக்கிய, அவருடைய அல்லல்களுக்கு காரணமாக இருந்த நபர்களை குறிவைத்து தாக்குகிறான். கடுமையான போராட்டங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அப்படித்தான் அந்த நாவல் வந்து முடியுது. ஏன்னா அதாவது இப்போ இந்த நாவல் மூலமா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தோட்டி வாழ்க்கை வாழ்றதுனா எப்படி, கீழ் சாதியினர் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அவங்கள்ட்ட இருக்கிறது அந்த காலகட்டத்தில், இப்போமா தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது, கொஞ்சம் முன்னேறிடுச்சு. அப்போ வந்து வெறுமனே ஒரு வாளியும் ஒரு மம்மட்டியும் தான், மம்மட்டியால் அந்த மனித கழிவை எடுத்து அந்த வாளியில் போட்டு இது பண்ணணும், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வாழ்க்கை வாழ்றது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு புறம் வந்து இந்த நாவல் வந்து சித்தரிக்குது. அப்போ அந்த வாழ்க்கை வாழ்றதுனா என்னென்ன கஷ்டங்கள், அல்லல்கள், ஒடுக்குமுறைகள், இழிவுபடுத்தல்கள், வேதனைகளை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அருமையாக அவங்களுடைய வாழ்வியல் போக்குகளினூடாக வந்து சொல்லியிருப்பாருங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொரு புறம் வந்து அதிலிருந்து வெளியில் வரதுக்கு நீ முயற்சி பண்ணா ஏட்டளவில் தான் சட்டங்களும், ஏட்டளவில் தான் சமத்துவமும், ஏட்டளவில் தான் சகோதரத்துவமும், சமூக நீதி எல்லாம் பேசுவாங்களே தவிர நடைமுறையில் அது வந்து எந்த அளவுக்கு உயிர்ப்போட இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நாவலில் உயிர்ப்போட இல்லை. அந்த காலகட்டத்தில் தகழி சிவசங்கர பிள்ளை இந்த நாவலை எழுதும்போது உள்ள காலகட்டத்தில் ஒரு 10% 15% கூட அது உயிர்ப்போட இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நாவல். நீ வெளியில் வரணும்னு நினச்சா இந்த சமூகம் வந்து உன்னை ஒடுக்கி அடக்கி என்னென்ன வழிமுறைகள் உபாயங்கள் உண்டோ எல்லாத்தையும் பயன்படுத்தி உன்னை மறுபடியும் அந்த தோட்டி தொழிலில் தான் அமிழ்த்தும். நீ அந்த தொழிலில் தான் பார்த்தாகணும். ஏன்னா அப்படி வந்து நீங்கள் ஒரு சாரார் வந்து இப்படி இயங்கினா மட்டும்தான், அதாவது உயர்குடியினர், மேட்டுக்குடியினர், அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய இடங்கள் வந்து நாற்றம் அடிக்காமல் இருக்கும், அவங்களுடைய சுற்றுப்புறங்கள் வந்து தூய்மையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய குலத்தொழிலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதிலிருந்து நீ வெளியில் வரதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. உன்ன மாதிரிலாம் வந்து தோட்டிகள் வந்து எல்லாரும் யோசிக்க தொடங்கிட்டா வந்து இப்போ எங்களுடைய புழப்பு என்ன வருது, எங்களுடைய வாழ்க்கை சுகபோகமான, சொர்க்கபோகமான, சுகாதாரமான வாழ்க்கை என்ன வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து கொண்டுட்டு போவாங்க. இது வந்து எனக்கு மால்கம் எக்ஸினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை வந்து நினைவுபடுத்துது ஒரு வகையில். மால்கம் எக்ஸ் வந்து அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, வாழ்க்கையில் வந்து என்னவா வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து வழக்கறிஞராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு. நீ ஒரு கருப்பின் அடிமை, இது வந்து அமெரிக்காவில் நான் சொல்கிறது, அங்கே வந்து இந்த கருப்பு வெள்ளை ரேஷியல் செக்ரிகேஷன், அந்த ரேசிசம், இந்த இனவாதம், இந்த இன வெறி ரொம்ப தலைவிரித்தாடிய ஒரு காலகட்டத்தில் தான் மால்கம் எக்ஸ் வந்து அவர் வந்து வாலிபனாக வந்து வளர்றாரு. ஸோ அப்படிங்கும்போது நீ கருப்பினத்தை உனக்கு வந்து என்ன கல்வி கற்கிறதுக்கு, உனக்கு என்ன கல்விக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ வந்து வெள்ளையர்கள்ட்ட வந்து, நீ வெள்ளை முதலாளிகள்கிட்ட வந்து அடிமையாக இருந்து தான் உன் வர்க்கம் வந்து பழக்கப்பட்டிருக்குன்னா நீனும் அதை தான் செய்யணும். வெள்ளையர்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறதுக்கு தான் நீ வந்து நீங்கள் வந்து இருக்கிறீங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து நீக்ரோக்கள் வந்து அதுக்கு தான் இருக்கிறீங்க. பின்ன என்ன நீ கல்வி கற்கிறத பற்றி பேசுகிற அப்படிலாம் சொல்லுவார். அவர்
சிறைச்சாலையும் சிறைச்சாலையும் வைத்து இழிவுபடுத்தப்படுவார். பின்னாடி வந்து அவர் பள்ளி படிப்பே வந்து முடிக்கல, அவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து தகாத செயல்கள்லாம் ஈடுபட்டு சிறைக்கு போவார். சிறையில் சுயக்கல்வியின் மூலமாக அவர் வந்து தன்னைத்தானே ஒரு ஆளுமையாக மாற்றிக்கொண்டார். ஒரு சிறப்பான வரலாறு தன் வரலாறு. ஸோ அது வந்து இந்த மாதிரியான இந்த கட்டமைப்பிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வரலாறும் வந்து எனக்கு நினைவுபடுத்துது. ஸோ தோட்டியின் மகன் வந்து இப்போ என்னுடைய இந்த சிறிய நூல் பற்றின சிறிய அறிமுகத்தை தொடர்ந்து அழகநிலா செந்தில்நாதன் அவர்களுடைய நூல் மதிப்புரை இருக்குது, அதை தொடர்ந்து கேளுங்க. இது வந்து விலை 175, கண்டிப்பாக படிங்க, நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நாவல், சிறப்பான நாவல். நாம் இதுவரை அறிந்திராத தோட்டின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கையால் மனித கழிவை மனிதர்களே அள்ளும் நபர்கள், அந்த கூட்டத்தினர் தான் தோட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து திருநெல்வேலி சீமையிலிருந்து இவங்களை வந்து இவங்க இந்த நாவல்லே வந்து அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாக வந்து இறக்கும் பொழுது திருநெல்வேலி சீமையிலிருந்து இவங்களை வந்து மாடுகள் எருமை மாடுகள் மாதிரி நம்ம லாரியில் வச்சு கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் எனக்கு வந்து வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்லே வந்து ஒரு நூல் வந்து நம்ம நூலுக்கு வந்து நம்ம வந்து மதிப்புரை கொடுத்துருப்போம், அறிமுகப்படுத்தியிருப்போம். அதில் எப்படி ஆப்பிரிக்கர்களை வந்து அவர்களுடைய அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அமெரிக்க கண்டத்தை நோக்கி கப்பலில் மிருகங்களை விட கேவலமாக கடத்திட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை, அது ரொம்ப கொடூரமானது. அந்த அளவுக்கு இந்த திருநெல்வேலி சீமையிலிருந்து இவர்களுடைய ஊருக்கு வந்து இந்த தோட்டிகளை வந்து மாடுகள் மாதிரி கொண்டுட்டு போகிறது வந்து அந்த அளவுக்கு குரூரமாக இல்லாட்டாலும் அந்த சம்பவத்தை வந்து இந்த தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய இந்த விவரணையை சித்தரிப்பை வந்து நான் வசிக்கும் போது அது வந்து என்னை நினைவூட்டிச்சதை. ஸோ இது முழுக்க முழுக்க அந்த தோட்டி வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியது. இதுவரைக்கும் இந்த தோட்டி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மேம்போக்காக நம்ம தெரிஞ்சிருக்கலாம், மேம்போக்காக ரோட்டில் போகும்போதோ இல்லைன்னா வெளியில் வச்சா பார்த்துருப்போம், க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி வேதனைக்குரிய அல்லல்களுக்கும் துயரங்களுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும், குறிப்பாக சாதிய ஒடுக்குமுறைக்கும் இழிவுபடுத்தல்களுக்கும் தினசரி இழிவுபடுத்தல்களுக்கும் ஆளாகக்கூடிய இந்த சூழலில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி அமைத்துக்கிடுறாங்க அப்படிங்கிறத உணர்வுகளை தொடும் விதமாக அழகாக வந்து சித்தரித்து கொண்டுட்டு போயிருப்பா. நல்ல விவரணை, தத்ரூபமாக இருக்கும், அவங்களோட நீங்கள் வந்து பயணிச்ச மாதிரி இருக்கும். பட் இது நான் சொன்ன மாதிரி பாடங்களுக்கும் படிப்பேன். ஏன்னா இப்போவுமே வந்து நம்மளுடைய காலகட்டத்திலே வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறை, இந்த மனிதர்களுடைய மலத்தை மனிதர்களே அள்ளும் அந்த போக்கு எல்லாமே தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் இவ்வளோ தூரத்துக்கு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய காலகட்டத்திலையும் மனிதர்களுடைய மலத்தை மனிதர்களே அள்ளும் போக்கு தொடரத்தான் செய்து அழகநிலா செந்தில்நாதன் கூட குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவங்க பேர் வந்து திவ்ய பாரதின்னு சொல்லிட்டு கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்பணி எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து முழுக்க இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை பற்றி தான் பேசுது. ஸோ இப்போவுமே இந்த நடைமுறையும் இருக்குது, அதன் வெளிப்பாடாக அதற்கு காரணமான அந்த சாதிய இந்த தீண்டாமையின் அந்த தாக்கமும் உக்கிரமும் கடுமையான அளவில் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அந்த வழக்கமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்திய சமூகத்தோடு பின்னி பிணைந்திருக்கும் ஆழமாக வேரூன்றி இருக்கும் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு ஓரவஞ்சனை பாகுபாடு, சாதியின் காரணத்தால் பிறப்பின் காரணத்தால் தொழிலின் காரணத்தால் மனிதர்களை பாகுபடுத்தும் வேறுபடுத்தும் போக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒரு அதிலிருந்து நீங்கள் உடச்சிட்டு வெளியில் வரணும்னா அது எவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு வாழ்நாள் போராட்டம் அப்படிங்கிறத இந்த நாவலில் வந்து அருமையாக சித்தரிச்சிருப்பார். கண்டிப்பாக வாசிங்க. தொடர்ந்து அழகநிலா செந்தில்நாதன் அவர்களுடைய அறிமுகத்தையும் மதிப்புரையும் கேளுங்க. தோட்டியின் மகன். இந்த நாவலை எழுதிய எழுத்தாளரை பற்றியோ இல்லை இதை தமிழுக்கு மொழிபெயர்த்த எழுத்தாளரை பற்றியோ அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் இலக்கியம் படிக்கிற எல்லோருக்குமே இந்த மிகப்பெரிய இரண்டு ஆளுமைகளை பற்றியும் நிச்சயம் தெரிந்திருக்கும். மலையாளத்தில் இந்த தோட்டியின் மகன் நாவலை எழுதியவர் தகழி சிவசங்கரம் பிள்ளை, தமிழில் மொழிபெயர்த்தவர் சுந்தர் ராமசுவாமி. காலச்சுவடு பதிப்பகம் தங்களுடைய இந்திய கிளாசிக் நாவல்கள் அந்த வரிசையில் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. தகழி இந்த தோட்டியின் மகன் நாவலை மலையாளத்தில் 1946 எழுதுகிறாரு. சுந்தர் ராமசுவாமி அதை வந்து 1951-52 அந்த காலகட்டத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்தபோது சுந்தர் ராமசாமிக்கு வயது 21 தான். அப்போ வந்து சுந்தர் ராமசாமி வந்து தமிழில் எந்த படைப்புகளையும் பெருசாக எழுதாத ஒரு படைப்பாளி தான். அப்போ அதற்கு முன்னாடி அதை மொழிபெயர்த்திருக்காரு. இந்த நாவல் வந்து எதை பற்றியது, இந்த நாவலோட பேசுபொருள் எதை பற்றியது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே ரெண்டு பிரிவு எப்பயுமே இருக்கும். கலைங்கிற ஒரு கலையின் பேசும் பொழுது கலை கலைக்காகவே பேசுகிற மக்கள் ஒரு பிரிவும், கலை வந்து மக்களுக்காக அப்படின்னு பேசுகிற ஒரு பிரிவும் இருக்கும். அப்போ இந்த கலை வந்து மக்களுக்காகன்னு பேசுகிற அந்த மக்கள் இலக்கியம் அப்படிங்கிற பிரிவில் தான் தோட்டியின் மகனை வந்து நம்ம கொண்டு வரணும்.
இந்த பிரிவுகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த மக்கள் இலக்கியம் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இன்று வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த கலை மக்களுக்காகவேங்கிற இந்த பிரிவில் வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கைப்பாடுகள், அவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள், ஏழ்மை, வர்க்கபேதங்கள், சாதி அடக்குமுறைகள், முதலாளித்துவம் பண்ணுற கொடுமைகள், இப்படி தினசரி வாழ்க்கையில் சமூகத்தில் மனிதர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை வந்து இந்த மக்கள் இலக்கியம் பேசுது. அப்போ இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இந்த நாவல் வந்து தகழி வந்து எழுதியிருக்காரு, தொட்டியின் மகனை. அப்போ இது வந்து சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு வாசகராக. ஏன்னா ஒரு பெரும்பாலான மேட்டுக்குடி சமூகங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தொழில் என்ன, இவங்க இந்த தொழிலால் அவங்க எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்ன, அவர்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான அவங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் என்ன, எதை பற்றியுமே தெரியாமல் ஒரு உயர்குடியில் வாழ்கிற சமூகத்திற்கு இந்த நாவல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இப்படியும் மனிதர்கள் வந்து இந்த சமூகத்தில் வாழ்றாங்க, நம்ம கழிவை சுத்தம் செய்யக்கூடிய மனிதர்கள் அவங்க, ஆனால் அவங்கள தான் நம்ம அழுக்கு அப்படின்னு ஒதுக்குறோம். ஒரு நாள் அவங்க வேலையை நிப்பாட்டிட்டாங்கன்னா இந்த சமூகம் வந்து எவ்வளவு நாற்றம் அடிக்குங்கிறது நம்மளுக்கு மனதுக்குள்ள தெரிந்தாலும் நம்ம அவங்க நாற்றம் அடிக்கிறாங்கன்னு அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் தோட்டியின் மகன் வந்து ஒரு வாசகர் மனதில் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கதை இந்த நாவல் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல வந்து இசைக்கு முத்துன்னு ஒரு துப்புரவு பணியாளர், அவர் வந்து மலம் அள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி. அப்போ அவர் இசைக்கு முத்து இறக்குற காட்சியிலிருந்து தான் இந்த நாவல் தொடங்குது. இசைக்கு முத்துவோட வேலை போகுது, அவர் உடல் நோய்வாய்ப்படுறாரு. அவருடைய வேலையை வந்து பையனுக்கு வந்து கொடுக்குறாரு. அவருடைய வேலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வாளியும் ஒரு மம்பட்டியும் தான். அதை வந்து சுடலை முத்துக்கிட்ட கொடுத்து என்னுடைய இந்த தொழிலை நீ இனிமே செஞ்சு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுடலை முத்து தான் இந்த கதையோட நாயகன். சுடலை முத்துக்கு வந்து சின்ன வயதிலிருந்தே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஆழ் மனதுக்குள்ளே. ஒரு தோட்டி சாகுற வரைக்கும் தோட்டியாகவே இருந்து தான் சாகணுமா, நான் தோட்டியோட மகன் தான் ஆனால் அப்படியே இருந்து தான் சாகணுமா அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி அவனுக்குள்ளே எழுது. அந்த ஒரு அவனுடைய ஆத்மாக்குள்ளே அந்த கேள்வி எழுது. அப்போ அவன் வந்து ஆனால் அந்த அவன் தொழிலை செய்கிறான். அந்த அவனுடைய தொழில் செய்யும் பொழுது அவன் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவனுடைய ஜாதியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவன் சந்திக்கக்கூடிய மேட்டுக்குடி மனிதர்கள் எல்லாரையும் அவன் சந்திக்கிறான். ஆனால் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான், வள்ளிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த சமூகத்துடையே நம்ம இருந்துட்டோன்னா நம்ம தோட்டின்னு நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தோட்டிகள்னு முத்திரை குத்தப்படுவாங்க, அதனால இவர்களை விட்டு விலகி போய் வாழணும் அப்படின்லாம் நினைக்கிறான். அப்போ ஒரு தனி மனிதனாக அந்த தொழிலிருந்தும் அந்த இழிவிலிருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்சிடணும், தனி மனிதனாக மட்டுமே அவன் யோசிக்கிறான். யோசித்து அவன் வந்து அதற்கு தேவையான நுண் அரசியல்கள்லாம் அதுக்குள்ளே பண்ணுறான். தன்னுடைய சொந்த சகாக்களையே வந்து அவன் காட்டி கொடுக்குறான், எல்லாமே செய்கிறான். எல்லாமே செய்து அவன் தனியாக வந்து ஒரு குடும்பத்தை அமைக்கிறான், ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சுக்கிறான் மனைவியோட. ஆனால் தன் பிள்ளைக்கு வந்து பேர் வைக்கும் பொழுது மோகன் அப்படின்னு வைக்கிறான். அவனுக்கு வீட்டில் கூப்பிடுற செல்ல பெயர் வந்து மக பேபின்னும் பெயர் வந்து மோகன் வைக்கிறான். அப்போ உயர்குடி சமூகத்தில் வந்து இந்த பேரை போய் அவன் சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் அவ்வளோ ஏளன் தொடையும் கிண்டலோடையும் சிரிக்கிறாங்க. என்னது, தோட்டியோட பையனுக்கு மோகன்னு பேரா அப்படின்னு. ஒரு சின்ன பெயர் வைக்கிறதுல கூட இந்த ஜாதி அரசியல் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து தகழி வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அப்புறம் இவன் வந்து சொல்கிறான், நான் வந்து வீட்டில் வந்து என் பிள்ளையை வந்து பேபின்னு கூப்பிடுவேன் அப்படிங்கும் பொழுது ஒரு உயர்குடி பெண் வந்து கேட்குறா, அப்படின்னா அவன் வந்து பேபி தோட்டியா அப்படின்னு கேட்குறா. அவ்வளோ ஒரு கிண்டலாக அவள் வந்து கேட்குறான். அப்போ வந்து அவன் சுடலை முத்துக்கு வந்து ஒரு கேள்வி வருது, நம்ம பிள்ளைக்கு வந்து தோட்டியோட பிள்ளையாக இருந்தால் ஒரு மாடர்ன் பேரோ இந்த மாதிரி பேர்களோ வைக்கக்கூடாதா, பெயர் கூடவா எங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்லாம் அவன் அதை வந்து அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் வருது. அப்புறம் இந்த நாவல் முழுதும் அம்மை தாக்கி அந்த மக்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகாதாரம் கிடையாது, அவங்களுக்கு ஏற்ற அந்த அள்ளுவதற்கான டூல்ஸ் கிடையாது, அந்த கருவிகள் கிடையாது. அவங்க எல்லாமே அதோட நேரடியாக தினம் பல வீடுகள்லேருந்து சேகரித்து மலை கிடங்களை கொட்டக்கூடிய தொழிலாளர்களாக இருக்காங்க. அவங்க மிஞ்சி போனால் அந்த ஆண்களோ பெண்களோ 40 வயதுக்கு மேலே வாழ்கிறதே கிடையாது, குப்பை எல்லும் துப்புரவு பணியாளர்கள். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு அசுத்தத்தில் அவங்க பணிபுரியும் பொழுது ஈஸியாக நோய்க்கு ஆளாகிறாங்க. அதுபோல் ஒரு அம்மை பீரியட் வருது, அம்மை காலகட்டத்தில் அந்த மக்கள் சேரி மக்களே அழிந்து போகிறாங்க. அப்போ இந்த முதலாளித்துவம் என்ன செய்யுதுன்னா, தனக்கு வேலை செய்கிறதுக்காக, ஏன்னா அவங்க அழிந்து போயிட்டால் இவங்க குடியிருப்புகள் நாரி போயிடுமேன்னு திருநெல்வேலி ஜில்லா போய் அங்கிருந்து பணம் கொடுத்து அந்த மக்களை கொஞ்சம் பேர தொழிலாளர்களை இவங்க திரும்பி கொண்டு வந்து ஒரு சேரியை உருவாக்குறாங்க.
அப்படி உருவாக்கி உருவாக்கி ஒரு காலகட்டம் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருத்தவங்க அழிஞ்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு திருநெல்வேலி ஜில்லா போய் அங்கேருந்து கூலி தொழிலாளர்கள் அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட கீழ்த்தரப்பட்ட மக்களை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து அந்த தொழிலுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த செயலை வந்து முதலாளித்துவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ சுடலை முத்து வந்து தன் பிள்ளையை வந்து ஒரு பெரிய மேட்டுக்குடி பையன் மாதிரியும் வேறு தொழிலுக்கு தன் பிள்ளை போகணும்னு வளர்க்குறான். ஆனால் வந்து பள்ளியில் அவன் தோட்டியின் மகன்கிற அடையாளத்தை அவனால் இழக்க முடியல. சமூகத்தில் அது பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அவனை. அந்த மாதிரி ஒரு எதை எதெல்லாம் விட்டு தப்பிச்சு போனாலும் சமூகம் வந்து அந்த அடையாளத்தை வந்து அவன்கிட்டேருந்து இவன் வந்து அதை விலகி விலகி போகணும்னு நினைக்கிறான். ஆனால் சமூகம் வந்து விடவே மாட்டேங்குது, துரத்திக்கிட்டே இருக்கு அப்படியே. அப்படின் தான் எனக்கு வந்து இந்த கதையை படித்த பொழுது அதோட தொடர்பாக ஜெயமோகனோட 100 நாற்காலிகள் கதையெல்லாம் கூட நினைவுக்கு வந்தது. இதில் வந்து குழந்தை வந்து ஒரு சுடலை முத்து வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு நாள் வந்து மலம் போய் குழந்தைகள் செய்யக்கூடிய தினசரி காரியம் தான் மலம் போய் அதிலே விளையாடிக்கிட்டு கிடக்கு. அப்போ அவன் மனைவி வந்து அதை கவனிக்காமல் வேலையில் இருந்துடுறா. அப்போ சுடலை முத்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த காட்சியை பார்க்குற அவனுக்கு வந்து கோபம் கொந்தளிக்குது. அது வந்து நம்ம ஒரு சராசரி தகப்பனுக்குரிய உணர்வையும் அந்த மலம் மல்லும் தொழிலாளியாக இருக்கிற அந்த தகப்பனோட உணர்வையும் வந்து தகழி வந்து அந்த காட்சியில் வந்து அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருந்தார் தான் சொல்லணும். அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விவரிப்பு. அந்த இடத்துல அவன் அவ்வளோ கோவப்பட்டு கத்துறான் தன்னுடைய மனைவியை, குழந்தையை சுத்தம் பண்ணாமல் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, அதை விட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண தகப்பனோட கோபமாக பிரிஞ்சிக்க முடியாது. இதற்கு பின்னாடி இருக்கிற அவனுடைய தொழில் சார்ந்த அவனுடைய அவனுக்குள்ளே அடக்கி இருக்கிற அந்த வழி இருக்கு இல்லையா, அதை தான் அவன் வெளிப்படுத்துகிறான். அப்புறம் வந்து அவன் வந்து ஒரு சுடலை முத்து வந்து ஒரு தனி மனிதனாக வந்து அவன் அறம் மீறியெல்லாம் செயல்படுறான். எதுக்காகனா தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சிடணும், தோட்டியின் மகன்கிற அடையாளத்தை தொலைச்சிடணும். தன் பிள்ளைக்கு அந்த அடையாளம் சுத்தமாக வரக்கூடாது, அது எச்சம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவன் நிறைய நுண் அரசியல் பண்ணுறான். சில பேரை ஏமாத்துறான், சில பேருக்கு நிறைய வேலை பண்ணுறான். ஆனாலும் அவன் வந்து அவனால் ஜெயிக்க முடியல அந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் உண்மை. இறுதியில் வந்து அவனுடைய மகனை விட்டுட்டு காலராங்கிற ஒரு நோய் தாக்குது. திரும்பி இந்த அம்மையில் தாக்கப்பட்டு இறந்தது போலவே காலராலையும் அதே மாதிரி சேரி மக்கள் வந்து நிறைய பேர் கொத்து கொத்தாக மடியிறாங்க. அப்போ இந்த பிள்ளை வள்ளியும் இறந்து போயிடுறா, சுடலை முத்தும் இறந்து போயிடுறான். அப்போ அந்த மோகன்கிற அந்த தோட்டியின் மகன் திரும்பி தோட்டியாகவே மாறுறான். அப்போ மாறிட்டு அவனுக்குள்ளே அவ்வளோ, அவன் வந்து இளைஞனாக வர்ற ஒரு காலகட்டம் வருது. அவனுக்குள்ளே அவ்வளோ வன்மம் இருக்குது. எங்கள் அப்பாவை வந்து பழி வாங்கிட்டு இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸர்லாம் இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்களேன்னு சொல்லி அவங்களோட வீட்டை போய் தனி மனுஷனாக எரிச்சு விட்றான். எரிச்சு விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு பெரிய சங்கம் அமைத்து அதற்கு ஒரு புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சியில் வந்து அவங்க ஊர்வலம் போகிறாங்க தங்களது உரிமைகளுக்காக இறுதி காட்சியில். அப்போ வழக்கம் போல் புரட்சியும் போராட்டங்களும் இருக்கும் பொழுது அதிகாரம் என்ன செய்யுமோ அதே போல் வந்து அங்கே தோழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு காட்சியோட தகழி வந்து இந்த நாவலை முடிச்சிருக்காரு. இந்த இதை படிக்கும் பொழுது எனக்கு சமீபத்தில் சிங்கப்பூரில் கவிமாலை அமைப்பு வந்து கவிஞர் வெயிலை வந்து உரையாற்ற அழைத்திருந்தாங்க. அப்போ வெயில் வந்து ஒரு தகவல் சொன்னார், இந்த மாதிரி வந்து மலம் அல்ற ஒரு தொழிலாளர் குழு வந்து ஒரு இனம் வந்து அது நார்த் இந்தியான்னு நினைக்கிறேன், அங்கே வந்து அவங்க வந்து அந்த மஞ்சள் நிறத்தை மஞ்சளை வந்து சாம்பாரில் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்தியாங்கிற ஒரு நிலைப்பரப்பில் அதாவது இந்துங்கிற அந்த ஹிந்துயிசத்தோட ஒரு இதில் வந்து மஞ்சள்ங்கிறது அவ்வளோ ஒரு மங்களகரமான பொருள், எல்லா சடங்குகளும் மஞ்சள் இல்லாமல் நடக்காது. ஆனால் ஒரு குழு வந்து அந்த மஞ்சளை தங்கள் வாழ்க்கையிலிருந்தே ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் எதனால அப்படின்னா அவங்க தினம் 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 பார்த்து பார்த்து அந்த நிறத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பிடிக்கலை, அது அதை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த வலி இருக்குப்பா. அதை வந்து அது நம்ம அதில் இருந்தால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி படிக்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ அந்த வலியை நம்மளால் ஒரு நாளும் உணர முடியாது. நம்ம அந்த இதுக்குள்ளே இறங்கி பார்த்தா தான் அந்த வலி தெரியும். இப்போ இந்த நாவலை படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தோழி ரமா கிட்ட ரமா சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவங்க இன்னொரு நாவலை குறிப்பிட்டு சொன்னாங்க. அது வந்து சாகித்ய அகாதமியோட யுவ புரஸ்கார் விருது பெற்ற நாவல் அப்படின்னு சொன்னாங்க. அது யார் எழுதியிருக்கா அப்படின்னா மலர்வத்தின்னு ஒருத்தவங்க. அந்த நாவலுடைய பெயர் வந்து தூப்புக்காரி.
துப்புக்காரி அப்படிங்கிறது நாகர்கோயில் வட்டாரத்தில் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வட்டார வழக்கு. அந்த துப்புக்காரிங்கிற ஒரு நாவலுக்காக அந்த மலர்வதிங்கிறவங்க வந்து யுவபுரஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த மலமள்ளும் தொழிலாளர்களை பற்றிய ஒரு நாவல். அதை நான் இன்னும் படிக்கலை. எனக்கு அந்த இந்த இதை படித்து அவங்க சொன்னதுனால ரமா சொன்ன பிறகு அந்த நூலை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க சமூக அரசியல் செயல்பாட்டாளர் திவ்ய பாரதி வந்து கக்கூஸ்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தையும் நான் பார்த்தேன். அது இப்பயும் நம்மளுக்கு யூடியூப்ல கிடைக்குது. அப்போ அதுவுமே வந்து மலமள்ளும் தொழிலாளர்களுடைய ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியா அவங்க வந்து பதிவு செய்திருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளால அதை வந்து தாங்கிக்கவே முடியல. அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைச்சிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னா திரும்பி 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 அவங்கள உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த நாவலில் வந்து முதலாளித்துவம் எப்படி செயல்படுது, அதிகாரம் எப்படி செயல்படுதுங்கிறத ரொம்ப நுட்பமாக தகழி சொல்லியிருப்பார். அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி, அவங்கள வந்து ஒன்றுபட்டுருவே விடக்கூடாதுன்னு அந்த சங்கங்களை கலைக்கிறது, அந்த சங்கத்துக்கு முதலாளிகளே தலைவர்களாக ஈக்கிறது, இந்த மாதிரியான சில சின்ன சின்ன நுண் அரசியல்களை செய்து செய்து அவங்கள வந்து அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது வந்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் எழுதப்பட்ட இந்த நாவல் 1947 வச்சிட்டா கூட 60 வருடங்கள் கழித்து இன்னைக்கு வந்து இவங்க திவ்ய பாரதி போன்றவர்கள் வந்து இப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும்போது நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. சமூகம் வந்து உண்மையிலேயே வந்து சமூகம் வந்து இத்தனை வருட இந்த இலக்கியத்தின் வழியாக கலை இலக்கிய செயல்பாடுகள் வழியாக என்னத்தை வந்து இந்த சமூகம் அடைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஆனால் வந்து இந்த நாவல் வந்து உண்மையிலேயே அவர் எழுதின காலத்தில் வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை சந்திச்சிருக்கோம், ஒரு பெரிய சலனத்தை, ஒரு பெரிய அதிர்வை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கோங்கிறத உணர முடியுது. கட்டாயம் வந்து இந்த நாவலை வந்து படித்து பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த நாவல் படித்து முடிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து அது சொல்லுது. ஒரு அடக்குமுறையோட அவலத்தை வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கு. தோட்டியின் மகன், தகழி சிவசங்கர பிள்ளை, மொழிபெயர்ப்பு சுந்தர ராமசுவாமி. ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவம். படித்து பாருங்கள்.